சமயம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை பற்றியும் அதன் தலைவர்களை பற்றியும் நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தலைவர் தான் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் எப்போ வந்து லைம்லைட்டுக்கு வராரு அப்படின்னா, 2016 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தான் லைம்லைட் வராரு. அவருடைய அரசியல் வாழ்க்கை பல பேருக்கு அப்போ இருந்து தான் தொடங்குச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. அவருடைய வாழ்க்கை, குறிப்பாக இந்த அரசியல் வாழ்க்கை என்பது எப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜ அணின்னு ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே அவருடைய அரசியல் வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்தியான சசிகலா அவர்கள் எப்போ வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நெருக்கமான தோழியாக மாறினாரோ, எப்போ ஒரு போயஸ் கார்டில் அதிகார மையமாக ஒரு பவர் சென்டராக மாறினாங்களோ, அப்போவே டிடிவி தினகரனும் அவர்களும் ஒரு அதிகார மையமாக மாறிடுறாரு. அப்போவே டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடுது. டிடிவி தினகரன் அவர்களுடைய பெயரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, திருத்துறைப்பூண்டி திருவெங்கடம் விவேகானந்தன் அப்படின்றதான் அவருடைய இனிஷியலோட ஒரு விரிவாக்கம். அவர் வந்து December 13, 1963 பிறக்கிறாருங்க. ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக மாறினாரோ, அப்போவே டிடிவி தினகரன் அவர்களும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக மாறிடுறாரு. குறிப்பாக டிடிவி தினகரனை அதிமுக, அன்றைய அதிமுக அப்படி பார்த்ததுன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு வாரிசாக தான் பார்த்தது. குறிப்பாக ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு கட்சியில் எந்த ஒரு பொறுப்பும் தரப்படலை, அதே நேரத்தில் தேர்தலும் நிற்கலை. ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் மிக முக்கியமான பொறுப்புகள், குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கான அந்த செக்யூரிட்டியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து டிடிவி தினகரன் ஒரு நெருக்கமான நபர். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் யாரையும் நம்பி எளிமையாக வந்து அந்த செக்யூரிட்டி பொறுப்பு ஒப்படைச்சிட மாட்டாங்க. ஆனால் டிடிவி தினகரன் நம்பி ஒப்படைத்ததற்கு மிக முக்கிய காரணம் அவர் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த கொடுக்கப்பட்ட பணியும் டிடிவி தினகரன் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு இருந்தார். அதன் காரணமாகவே அவருக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து தனியாக தெரிய ஆரம்பித்தார். எல்லாரும் மத்தியிலும் இருந்தாலுமே தனியாக தெரிய ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவருடைய செல்ல பிள்ளையாக தான் அதிமுகவில் வளர்ந்துட்டு வராரு. இப்படி இருக்கும்போது தான் அவருடைய தேர்தல் அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஜெயலலிதா அவர்கள் 1999 பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிடுறாங்க. அந்த தேர்தலில் 13 அதிமுக ஜெயிக்குது. அந்த 13 நபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் டிடிவி தினகரன் அவர்களும் ஒருத்தர். தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் பிறகு வந்து 13 வந்து ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுக்கு கொடுத்து வந்த அந்த ஆதரவை திரும்ப பெற்று அந்த ஆட்சியை கவிழ்ந்துருது. அதன் பிறகு மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலை சந்திக்கிறாங்க. பாஜக வந்து திமுகவோட கைகோர்த்து தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்குது. அந்த தேர்தலில் அதிமுக 10 வெற்றி பெறுறாங்க. அதில் டிடிவி தினகரன் அவர்களும் ஒருத்தர். இதன் பிறகு தான் டிடிவி தினகரன் டெல்லியில் வந்து அதிமுகவுடைய முகமாக செயல்படுறாரு. அதிமுகவுடைய முகமாக செயல்பட்டு இருந்திருக்கக்கூடிய தினகரன் மீது பல வழக்குகள் வருது. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா மீது குவிக்கப்பட்ட சொத்து வழக்குகளில் இவருடைய பெயரம் அடிபட்டது. அது மட்டும் இல்லாமல் சில வழக்குகள் காரணமாக அவருமே அரசியலில் வந்து தீவிர ஈடுபாடு காட்டி கொண்டு இருந்தாலும் சில பிரச்சனைகரமாக தொடர்ந்து ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல், 2004 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க. அந்த தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் தோற்றுடுறாரு. டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குமே ஒரு பெருத்த சரிவுங்க. குறிப்பாக வந்து அந்த தேர்தலில் வந்து அதிமுகன்னு எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லாத அளவுக்கு உருவாயிட்டிருக்கு. குறிப்பாக அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களை ஜெயலலிதா என்னவா ஆக்குறாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குறாங்க, ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக ஆக்குறாங்க. இதன் பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுடைய டெல்லி முகமாக செயல்படுகிறார். அதே நேரத்தில் ஜெயலலிதாவுடைய ஒரு முகமாகவும் செயல்படுகிறார். இந்த காலகட்டங்களில் வந்து எந்த அளவுக்கு ஜெயலலிதாவை பார்க்க வேண்டும் என்று பதவிக்காக மட்டுமல்ல, அவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நபர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய போயஸ் கார்டனில் காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு போக்கும் டிடிவி தினகரன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்குங்க. எந்தளவுக்கு கூட்டம் இருக்கோ ஜெயலலிதா வீட்டில், அதே மாதிரியான ஒரு கூட்டம் டிடிவி தினகரனுடைய வீட்டு வாசல்லையும் இருக்கும். அந்தளவுக்கு அவர் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக மாறுகிறார். அது மட்டும் இல்லாமல் 2001 ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து தீர்ப்பு வெளியாகி அவர்கள் சிறைக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் யார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போது யார் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் பேர் வரும் அப்படின்னு மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் முதன்முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பெயரை வந்து ஜெயலலிதா அந்த இதில் அறிவிக்கிறாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம், அந்த
முடிவை ஜெயலலிதா எடுப்பதற்கு டிடிவி தினகரன் தான் ஓ பன்னீர்செல்வத்தையுடைய பெயரை பரிந்துரை செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஓ பன்னீர்செல்வம் கடுமையாக உழைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பம்பரம் போன்று சுழன்று சுழன்று உழைக்கிறார். இதன் காரணமாக தான் வந்து டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடைய பெயரை பரிந்துக்கிறார். இதற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அபார வெற்றி பெறுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணமாக அவர் என்ன பார்த்தார்னா அந்த களப்பணியில் வந்து ஓ பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகள். இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இடையே ஒரு நட்பு இருக்குது. இந்த நட்பின் காரணமாக தான் 2001 ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சிறைச்சாலைக்கு செல்லும்போது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக்கப்படுகிறார். அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் முதல் முறையாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்வுக்கு பின்னால் இருந்தது டிடிவி தினகரன். இதன் பிறகு ஜெயலலிதா மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே மாதிரி டிடிவி தினகரன் மீதும் குறிப்பாக சசிகலா மீதும் பல குற்றச்சாட்டுகள் எழுது. இவங்க வந்து ஒரு அதிகார மையமாக மாறுறாங்க, ஜெயலலிதாவை தாண்டிய ஒரு அதிகார மையம் போயஸ் கார்டனில் உருவாகுது, அதனுடைய தலைமை சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பேச்செழுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்களும் இந்த சொத்து குவிப்பு வழக்கிற்கு சில காரணங்கள் இந்த சசிகலா அவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வராங்க. இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க, அதில் வந்து கட்சி சம்பந்தமாக இவர்களுக்கும் இனிமேல் அதிமுகவும் எந்த சம்பந்தமும் இல்லை, கட்சி நிர்வாகிகள் யாரும் அவர்களோடு தொடர்பில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பிறகு தான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அரசியல் வாழ்க்கையுடைய வனவாசத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய அரசியல் வனவாசம் அப்படின்றது 2011 கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு முன்பு வரை இருந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அவர்கள் அரசியலில் பெருசாக எந்த ஒரு ஈடுபாடும் காட்டலை. அதே மாதிரி கட்சிகள்லேயும் எந்த வேறு ஒரு கட்சியை ஆரம்பிப்பதோ எந்த ஒரு கட்சியிலிருந்து இணைந்து செயல்படுவதோ அல்ல தனி கட்சி ஆரம்பிப்பதோ போன்ற எந்த செயலும் ஈடுபடலை, அவர் தனித்து விடப்படுகிறார். இப்படி தான் அவருடைய அரசியல் வனவாசம் தொடங்குதுங்க. இந்த அரசியல் வனவாசம் எப்படி முடியுதுன்னா திரும்ப ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்களை போயஸ் கார்டனுக்கு அழைக்கிறார். அதாவது தொடர்ந்து 2 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சசிகலா அவர்களை மீண்டும் போயஸ் கார்டனுக்கு அழைக்கிறாங்க. ஆனால் அந்த கொஞ்ச நாளே ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விடுகிறார். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உடனே சசிகலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களை அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் சசிகலா அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே நீதிமன்றங்களில் சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்பு வருது. அதில் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுது. இதன் பிறகுதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களை முன்மொழிகிறாங்க. ஆனால் அந்த இடிப்பட்ட காலத்தில் யார் ஆட்சி அப்படின்னு இருக்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்மாயில் ஏற்படுது. குறிப்பாக வந்து ஒரு அரசியல் கொந்தளிப்பே அதிமுகவில் ஏற்படுது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விஷயத்தை தொடங்குகிறார், அதாவது தர்ம யுத்தத்தை தொடங்கிய பிறகு பெரும் கொந்தளிப்பு. ஒரு பக்கம் வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவு இருக்குது, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் போன்றவருக்கான ஆதரவு எம்எல்ஏக்களும் தனித்தனியாக இருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து ஓ பன்னீர்செல்வம் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார். அதாவது என்னென்னா உண்மையான அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறார். அதன்படி நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது. ஆனால் அதற்கு முன்பாகவே அதிமுகவுடைய தேர்தல் சின்னமான ரெட்டலையை முடக்கிடுறாங்க. முடக்கிய பிறகு ஓ பன்னீர்செல்வம் தனித்து செயல்படுகிறார், அதே நேரத்தில் டிடிவி தினகரன் தனித்து செயல்படுகிறார். அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அணி அப்படின்னு ஒன்று உருவாகலை, டிடிவி தினகரன் அணியோடைய முகமாக தான் எடப்பாடி இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆர்கே நகருடைய இடைத்தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து ரெண்டு பேருக்குமே ரெட்டலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு தொப்பி சின்னம் வழங்கப்படுகிறது. ஒரு சுயேட்சை வேட்பாளராக குறிப்பாக அதிமுகவுடைய மற்றொரு அணியாக அவர் களம் காணுகிறார். டிடிவி தினகரன் அந்த தேர்தலில் மனு தாக்கல் செய்கிறாரு. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்துடைய சார்பில் மதுசூதனன் அவர்களும் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் அந்த தேர்தலில் வந்து முடக்கிறாங்க தேர்தல் கமிஷன். அது மிக முக்கியமாக சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா மிகப்பெரிய அளவில் பணம் புகுந்து விளையாடுது, அதனால் வந்து இந்த தேர்தலை நாங்கள் ரத்து செய்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதற்கு முன்பாகவே ஒரு விஷயம் நடக்குது. டிடிவி தினகரன் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது.
அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தல் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார், குறிப்பாக ரெட்டை சின்னம் வந்து தன்னுடைய அணிக்கு வேண்டும், அதற்காக அவர் வந்து லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் வெளியே வர்றாரு. அந்த வழக்கில் இருந்தும் அவரை விடுதலை செய்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களம் காண்கிறார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் அதிமுக தனியாக போயிடுது, அவருடைய கையை விட்டு போயிடுது. அதிகார மையமாக பார்க்கப்பட்ட டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து விடப்படுகிறார். இதற்கு முன்பாக வனவாசம் அனுபவிச்சுட்டு அரசியலுக்கு வந்த டிடிவி தினகரனுக்கு அதிமுக தான் எல்லாம் அப்படின்னு வந்த டிடிவி தினகரனுக்கு அதிமுக இனிமேல் இல்லை அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. டிடிவி தினகரன் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் பலர் வந்து அறிவுரை சொல்கிறாங்க, இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடுவேன்னு சொல்கிறாரு. அந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் குக்கர். அந்த தேர்தலில் டிடிவி தினகரன் ஒரு அபார வெற்றி பெறுகிறார். ஆனால் அவர் வந்து சட்டமன்றத்துக்கு தனித்து தான் போகிறார். அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட 13 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாங்க. அந்த தகுதி நீக்கம் சார்பாக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கிலையும் அந்த தகுதி நீக்கம் செல்லும் வருது, அந்த 13 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமமுக அப்படின்ற ஒரு அமைப்பை டிடிவி தினகரன் உருவாக்குறார். இந்த அமைப்புடைய நோக்கமாக என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை மீட்டெடுப்பது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுவரை அவர் வந்து அந்த அமமுகவை கட்சியாக பதிவு செய்யலை. ஜே அணியில் தொடங்கிய டிடிவி தினகரனுக்கு மிக நெருக்கமாக செயல்பட்ட தங்க தமிழ்ச்செல்வன், செந்தில் பாலாஜி போன்றோர் பலர் வந்து வெவ்வேறு கட்சிகளுக்கு போகிறாங்க. அவர்களுடைய ஆதரவு வெவ்வேறு கட்சிக்கு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தனித்து விடப்படுகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் பல கட்சிக்கு பிரிந்து போகிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வேறு கட்சிக்கு போகிறார், தங்க தமிழ்ச்செல்வன் வேறு கட்சிக்கு போகிறார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியும் ஓபிஎஸ் அணியும் இணைக்கப்பட்டு அதிமுக ஒன்றாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தேர்தல் கமிஷனும் என்ன பண்ணுதுன்னா, இரட்டை லட்சணத்தை அதிமுகவுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கு பிறகு தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, என்னென்னா இனிமேல் அதிமுக நம்மால் வந்து கைப்பற்ற முடியாது. அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருனா, அமமுகவை ஒரு கட்சியாக பதிவு செய்கிறார். கட்சியாக பதிவு செய்துட்டு அதன் பிறகு நடந்த இடைத்தேர்தலில் வந்து அவர் போட்டியிடலை. ஆனால் அதற்கடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் 2021 தேர்தலில் வந்து அமமுக ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் டிடிவி தினகரன் அவர்கள் கோவில் பட்டியில் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலிலேயே டிடிவி தினகரன் அவர்கள் தோல்வியடைந்தார். மிகப்பெரிய அளவில் தோல்வி அடையினாலும் ரெண்டாம் இடம் பெற்று அவர் தோல்வியடைந்தது என்பது எல்லாரையுமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகியது. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டிடிவி தினகரன் ஆரம்பித்த இந்த அமமுக ஒரு 5% வாக்குகளை பெற்று கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தார்னா, அமமுகவுடைய ஒரே லட்சம் அம்மாவுடைய அபிமானிகளை தொண்டர்களை ஒருங்கிணைப்படுத்து, அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை மீட்டெடுப்பது தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தேர்தலில் வெற்றி பெறுவது, அது மட்டும் இல்லாமல் ஒரு மெகா கூட்டணி அமைத்து குறிப்பாக திமுகவை வீழ்த்துவது அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் வந்திருக்காரு. அமமுக உடைய கட்சியுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அமமுக தான் தன்னுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். டிடிவி தினகரன் அவருடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய மனைவி பேர் அனுராதா தினகரன். அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார், ஜெயாரணின்னு சொல்லிட்டு. சமீபத்தில் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த வாண்டியார் அவருடைய குடும்பத்தில் தான் அவருடைய பெண்ணை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகள் வந்து அரசியலில் தீவிர ஈடுபாடு காட்டலை. டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து அரசியல் ஈடுபாடு காட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம பார்க்குறோம். மீண்டும் ஒரு தலைவரை பற்றியும் ஒரு கட்சியை பற்றியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.